வணக்கம். எக்ஸசைஸ் 1.3. ஏ கிராஃப் இஸ் ரெப்ரசன்ட் தி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிவன் இன் ஃபிகர். நமக்கு இந்த என்ன பண்ணியிருக்காங்க, ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கிடைக்கக்கூடிய டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் கிளியர் தட் எஃப் ஆஃப் 9 இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, அதாவது எஃப் ஆஃப் 9, ஸோ 9ல அதோடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 2 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், find the following value of the function f of 0, f of 7, f of 2, f of 10 find out பண்ண சொல்றாங்க. அப்ப இந்த கண்டிஷன் நான் யூஸ் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் வேல்யூவை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சொல்யூஷன், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஏ எஃப் ஆஃப் 0 கவர்னிங் ஹியர் இஸ் எஃப் ஆஃப் 0. அப்ப இந்த ஃபங்க்ஷனை எஃப் ஆஃப் ஏக்ஸ் அப்படின்னு எழுதலாம். தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னா நம்ம எப்படி எழுதுவோம், தட் இஸ் ஈக்குவல் டு ஒய். ஓகே, அப்போ நமக்கு எஃப் ஆஃப் 0னா நமக்கு எக்ஸோட வேல்யூ 0 இருக்கும்போது ஒய் என்னவா இருக்கும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அப்போ எக்ஸ் வந்து 0, ஒய் என்னவா இருக்கு பாருங்க, விச் ஒன் இஸ் 9. ஓகே, அப்போ எஃப் ஆஃப் 0 வேல்யூ 9. எஸ், நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் க்வெஸ்சன், எஃப் ஆஃப் 7. ஸோ 7 இங்க இருக்கு பாருங்க, எக்ஸ்ல 7 இங்க ரீச் ஆயிருக்கு, 6ல ரீச் ஆயிருக்கு. அப்போ ஒய்ல அதோட வேல்யூ 6 இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் 7க்கு அதோட வேல்யூ ஆன்சர் இஸ் 6. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எஃப் ஆஃப் 2. அப்போ சி க்வெஸ்சன், எஃப் ஆஃப் 2 எப்படி இதெல்லாம் பாருங்க, 2 இருக்கும்போது அதோட வேல்யூ ஆல்சோ இஸ் 6. ஓகே, அப்போ ஒய் அதோட ஆன்சர் என்ன இருக்கு, 6 இருக்கு. அப்போ எஃப் ஆஃப் 2 வந்து 6 இருக்கும். நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 10, அப்போ டி எஃப் ஆஃப் 10. அப்போ எஃப் ஆஃப் 10 அப்படிங்கிறது எங்க இருக்கு பாருங்க, எக்ஸ் ஆக்சில் இனிஷியல் பாயிண்டா இருக்கு. அப்போ அங்கே ஒய் என்னவா இருக்கும், 0 இருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் சப் டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ், எக்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது. அதாவது கிவன் என்ன சொல்லியிருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. தட் மீன்ஸ் ஒய்யோட வேல்யூ 1 கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம எக்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும். இப்போ டயக்ராமில் இருந்து பாருங்க, ஒய் எங்க இருக்கு, 1. எஸ் நமக்கு இந்த பாயிண்ட்ல 1 இருக்கு. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா 9.5. ஓகே, அப்போ எக்ஸ் என்னவா இருக்கும், 9.5 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன், எஸ் டிஸ்கிரைப் தி ஃபாலோயிங் டொமைன் அண்ட் ரேஞ்ச். இப்போ நம்ம டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்து எலமெண்ட்டாக எழுதலாம், பட் ஆனால் எலமெண்ட்டாக எழுத முடியாது. ஏன்னா இங்கே 9.5, 9.3 இந்த மாதிரி சம் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அதனால் நம்ம எப்படி எழுதலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், டொமைன். ஸோ டொமைன் வந்து, ஸோ டொமைன் அப்படிங்கிறது எக்ஸோட வேல்யூ. அதை நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸாக இருக்கும், அந்த எக்ஸ் எதுக்குள்ளே இருக்கு, 0 10 இருக்கு. அப்போ 0 இங்கே 0 எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 10. ஓகே, பட் ஆனால் இங்கே பாருங்கள் டெசிமல் பிளேஸில் கூட எக்ஸ் வந்து மூவ் ஆகுது. ஓகே, ஸோ தேர் ஃபோர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். அப்போ ரியல் நம்பரில் டெசிமல், நேச்சுரல், ஹோல் எல்லா நம்பரும் வந்துடும், அதனால் ரியல் நம்பர் அப்படிங்கிறது எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ரேஞ்ச். ஓகே, அப்போ ரேஞ்ச் எப்படி எழுதலாம் பாருங்க. ஸோ எப்படி இருக்கும், ஒய்யா இருக்கும், திஸ் ஒன் இஸ் ஒய். அந்த ஒய் எப்படி இருக்குன்னா, ஒய் 0 to 9 இருக்கு. அப்போ 0 <= 9. நெக்ஸ்ட் ஒன், y belongs to, இங்கே டெசிமல் பிளேஸில் கூட மூவ் ஆகுது, தட் இஸ் ஆல்சோ இஸ் ரியல் நம்பர். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே எக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ் எழுதலாம், ஒய் யூஸ் பண்ணால் ஒய் எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சப் டிவிஷன் 4. அப்போ ஃபோர்த் க்வெஸ்சன் ஒரு கோ பண்ணலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இமேஜ் ஆஃப் 6 under 5. ஓகே, க்வெஸ்சன் 6th க்வெஸ்சன், இமேஜ் ஆஃப் 6. நம்ம இமேஜ் ஆஃப் 6 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, இமேஜ் ஆஃப் 6 அப்படின்னா, ஸோ டொமைன்ல இருந்து பார்க்கக்கூடியதை நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போ டொமைன் அப்படின்னா, டொமைனை நம்ம எக்ஸ்னு சொல்லுவோம், கோ டொமைனை ஒய்னு சொல்லுவோம். டொமைன்ல இருந்து பார்க்கக்கூடியது, அதாவது இங்கே 6 இருந்தால் இமேஜ் ஆஃப் 6 நம்ம இங்கே மேப் ஆகும். இதே ப்ரீ இமேஜ் ஆஃப் 6 அப்படின்னா, இங்கிருந்து பார்க்கறத ப்ரீ இமேஜ் ஆஃப் 6 நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போ இமேஜ் ஆஃப் 6னா எக்ஸ்ல இருந்து பார்க்கணும். எக்ஸ் இங்கே டயக்ராம்ல என்ன இருக்கு, 6 இருக்கு. அப்போ 6 இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த பாயிண்ட்ல லையா இருக்கு பாருங்க, 5 அப்படிங்கிற பாயிண்ட்ல லையா இருக்கு. ஓகே, அப்போ இமேஜ் ஆஃப் 6 என்னவா இருக்கும், ஆன்சர் இஸ் 5 இருக்கும். தென் நீங்க எப்படி எழுதலாம், எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு 5 நம்ம எழுதலாம். ஓகே,